ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்து பார்த்தினாக்கா லேட்டஸ்டான அப்டேட்ஸோடு வந்திருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தினாக்கா ரஜினி சாரோடைய திரைப்படம் ஒரு சூப்பரான ஒரு தார்மாரான ஒரு சாதனையை பண்ணியிருக்கு. ஸோ 10 மில்லியன் ப்ளஸ் இம்ப்ரெஷன்ஸ் டிஆர்பி ரேட்டிங்ஸில் பார்த்தினாக்கா ரஜினி சாரோடைய பல படங்கள் பண்ணியிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது சந்திரமுகி 3 முறை பண்ணியிருக்கு, முத்து படம் 2 தடவை பண்ணியிருக்கு, பேட்டை படம் 2 தடவை பண்ணியிருக்கு, அண்ணாத்தார் 2 தடவை பண்ணியிருக்கு, தர்பார் 1 தடவை பண்ணியிருக்கு, அது இல்லாமல் படையப்பாவும் 1 தடவை பண்ணியிருக்குங்க. ஸோ இந்த மாதிரியான சாதனைகள் வந்து ரஜினி சாரோட படத்தால் மட்டும்தான் முடியும் அப்படின்றத அவர் மீண்டும் மீண்டும் வந்து அவர் ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்காரு. அதாவது பிக் ஸ்கிரீன்ஸ்ல மட்டும் இல்ல, சின்ன திரையிலும் ரஜினி சார் தான் தான் டாப் அப்படின்றத மீண்டும் இந்த இடத்துல ப்ரூவ் பண்ணி காட்டிருக்காரு. ஸோ 6 படங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு வந்து 10 மில்லியன் பிளஸ் இம்ப்ரெஷன்ஸ் வந்து டிஆர்பி ரேட்டிங்ஸ் பெற்றிருக்கு. இது வந்து தமிழ் சினிமாவில் இவருக்கு மட்டும்தான் இது வந்து நடந்திருக்கு அப்படின்றத நம்ம மீண்டும் இந்த இடத்துல உறுதிப்பட நம்ம சொல்லிக்கலாம். அடுத்தது முக்கியமான விஷயம், அதாவது விஜய் சாருடைய அந்த செயல்பாடுகள். அதாவது சமீபத்தில் நம்ம பேசியிருந்தோம், நம்ம சேனல் நான் பிரேக் அவுட் பண்ணியிருந்தேன், விஜய் சாருடைய படத்தோடைய ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் பிரசாத் ஸ்டுடியோஸில் வந்து நடந்தது. அங்கே வந்து தலைவரோட படத்தோட ஷூட்டிங் நடக்க போது அந்த இடத்துல செட் அமைச்சிருந்தாங்க. அதை பார்த்தோன்னா விஜய் சார் தன்னுடைய படத்தோட ஷூட்டிங் வேற ஸ்டுடியோக்கு மாற்றிட்டாரு. ஆனால் அதே ஸ்டுடியோவில் நடந்த இந்தியன் செகண்ட் பார்ட்டுக்கான ஷூட்டிங் அப்போது சமீபத்தில் கமல்ஹாசன் அவர்கள் ரஜினி சாரை நேரில் போய் சந்தித்து பேசியிருந்தாரு. அந்த புகைப்படம்லாம் ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் வைரலாக இருந்தது. அதை பார்த்த நிறைய விமர்சகர்கள், அதாவது சினிமா விமர்சகர்கள் கோலிவுட் ஆட்டர்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா, நண்பர்கள் 40 வருஷம் கழிச்சு இன்னுமே பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கண்டினியூ பண்ணி தான் இருக்கிறாங்க. கமல்ஹாசனும் ரஜினி சாரும் இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா அது போட்டி இருக்கு, ஆனால் பொறாமை இல்லாமல் அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சகஜமாக அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்தீங்கன்னா பழகிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் விஜய் சார் பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே டோட்டலாக ஆப்போசிட்டாக இருக்கிறாரு. ரஜினி சார் அங்கே ஷூட்டிங் பண்ண போறாருன்னு தெரிஞ்சவொடனே கிளம்பி போறாரு. ஆனால் அவர் தான் முதல்ல போய் சந்திச்சிருக்கணும், ஏன்னா இங்கே சூப்பர் ஸ்டார் டைட்டிலுக்கான பிரச்சனைகள் எவ்வளோ ஓடிச்சுன்னு தெரியும் 1 வருஷமாக. ஸோ அப்போ ரஜினி சார் இங்கே வரானாக்கா இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நினச்சி அவர் வீட்டுக்கு போயிட்டு அவர்கிட்ட சாரி கேட்கறது போல இந்த மாதிரி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் தனியாக சந்திச்சு ஒரு கேரவனில் வச்சு சாரி சார் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, ஸோ இதுக்கெல்லாம் வந்து நான் பொறுப்பு கிடையாது, நான் வந்து என்னன்னு பார்க்குறேன், என்ன தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு அவர் பேசியிருக்கலாம். ஆனால் அவர் கிளம்பி போறாருன்னா அவரோட மனசில் வன்மம் இருக்குது அப்படின்றது தான் இந்த இடத்துல நமக்கு தெரியுது. அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் நம்மளோட காது கூட வந்து விழுது, அதை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மனக்காம கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.